வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம காய்கறிகள் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கேரட், மூணு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துக்கோங்க, ஹாஃப் கப்பு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மூணையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து முதல்ல குக்கருக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தனியாக இந்த காய்கறியோடு சேர்க்காமல் பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துருவிய பீட்ரூட்டை தனியாக ஒரு கிண்ணத்தில் அதையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 4 to 5 whistles நல்லா காய்கறிகளை வேக வைக்கலாம். இப்போ வேக வச்சாச்சு பாருங்கள். இந்த காய்கறிகள் ஓரளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. அதாவது பீஸ் பீஸாக காய்கறிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காய்கறி எல்லாம் மசித்து ரெடியாயிருக்கு. இப்போ இந்த மசித்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு மிக்சர் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காய்கறிகள் எதுவும் ஃபுல்லாக இருக்காத மாதிரி, பீஸ் பீஸாக இருக்காத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள், 1 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்து 1 teaspoon அளவுக்கு தனியாத்தூள், இதோட 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாத்தூள், 1/2 teaspoon அளவுக்கு ஜீரகத்தூள். இதில் இப்போ 5 tablespoons அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடலை மாவு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்மாஷ் பண்ணதில் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மசாலாலாம் பச்சை வாசனையாக இருக்கும், அதனால் வதக்கிக்கணும். அதனால் கடை சூடு பண்ணிக்கோங்க. 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 teaspoon பெருங்காயத்தூள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது அந்த நம்ம மசாலா தூள் சேர்த்துருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 minutes மட்டும் வதக்கினா போதும். இப்போ இது ஒரு 2 minutes நல்லா நம்ம வதக்கிட்டோம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இதில் 1/2 teaspoon அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெஜ் கட்லட் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் வச்சுக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஷேப்ஸில் இந்த கட்லெட்டை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இது மாதிரி நம்ம கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி ரொம்ப தின்னாக இருக்காமல் இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இது மாதிரி இருக்க கட்லெட் பீஸ் எல்லாத்தையும் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸை ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்க விதவிதமாக ஷேப்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம ஷேப்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடியாக ஷேப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா எடுத்து பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு ரெடி ஆயிரும். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நம்ம சேனலில் இருக்க மற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.